I don't know whether it is true or rumor, but I kind of heard it. You're like our emotion. But there's one more lifeline for us, and that is superstar. I heard you going to meet him, or you might meet him. Can you spill something for us? That's the plan for the evening. You know, I've played here and I've spent a lot of time here, but I was very shy to ask anybody to say, you know, I actually want to meet the superstar myself. But today I actually have the opportunity to meet him in person. So it will be a very special evening for me. Are you excited? I'm very excited. இவ்வாறு தனது விருப்பத்தை தெரிவித்த தோனி இன்று மாலை நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்தார். சந்திப்பின் போது தோனியின் வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக எடுத்த தயாரிப்பாளர் அருண் பாண்டே மற்றும் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்த சந்திப்பில் தோனி தனது வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டது குறித்தும் ரஜினியின் படங்கள் குறித்தும் கலந்துரையாடினார். இந்த உரையாடல் சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தன. சந்திப்பிற்கு முன்னர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ரஜினிகாந்த் பேசிய படையப்பா பட வசனத்தை பேசி அசத்தினார் தோனி. என்னவடி தன்னைவடி ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.